வணக்கம். ஜால் மரியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்திரு அனட் ஸ்டீபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனட் ஜெனா ஜெரார்ட், செல்வகுமார் லக்ஷணா. விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்பு செய்திகள். கடவுள் கொடுத்த பரிசு நமது இருப்பு, திருத்தந்தை பிரான்சிஸ். அலம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் மொன்பட் இல்லம். கோட்டமட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான செயல்பட்டு மகிழ்வோம் போட்டியில் மூன்று தரங்களில் பத்திரிசியார் கல்லூரி மாணவர்கள் முதலிடம். பல்லவராயன் கட்டு புனித டான் வாஸ்கோ ஆங்கில பாடசாலை வளாகத்தில் கல்வி செயற்பாடுகளுக்காக புதிய கட்டடம். விரிவான செய்திகள். அலம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் அமையப்பெறவுள்ள மொன்ஃபர்ட் அருட் சகோதரிகளின் மொன்ஃபர்ட் இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு 22ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. இலங்கை மொன்ஃபர்ட் துறவர சபை முதல்வரும் யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி மொன்ஃபர்ட் சர்வதேச பாடசாலை அதிபருமான அருட் சகோதரன் மரியப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் அலம்பில் சுவாமி தோட்ட இயக்குநர் அருத்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் அடிக்கலை ஆசீர்வதிக்க மொன்ஃபர்ட் அருட் சகோதரர்களின் திருச்சி மாகாண முதல்வர் அருட் சகோதரர் இருதயம் அவர்கள் அதனை நாட்டி வைத்தார். இந்நிகழ்வில் குருக்கள், துறவிகள், குழுநி அருட் சகோதரிகள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இந்தியாவிலிருந்து வருகை தந்து தீவகம் அல்லைப்பட்டி பிரதேசத்தில் சர்வதேச பாடசாலை ஒன்றை அமைத்து கல்வி பணியாற்றி வரும் மொன்ஃபர்ட் அருட் சகோதரர்கள் தங்களின் பணிகளை விஸ்தரிக்கும் நோக்கோடு மொன்ஃபர்ட் இல்லத்தை அமைக்கவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நமது இருப்பு நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் கடவுள் கொடுத்த பரிசு என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது டுவிட்டர் குறுஞ்செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி சனிக்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் எனவும், மாறாக நமது குரலுக்கு செவிசாய்ப்பது, நம்மோடு மகிழ்வது, துன்ப நேரத்தில் நம்மோடு சேர்ந்து அழுவதென எல்லாவற்றையும் நன்கு அறிந்தவர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வாழ்க்கை எப்போதும் வாழ்வதற்கு தகுதியானதெனவும், எல்லாமே நம்மை விட்டு மறைந்து போவது போல் தோன்றினாலும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை அது எப்போதும் கொண்டுள்ளதெனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலயக்கல்வி அலுவலகத்தின் ஒழுங்குபடுத்தல், யாழ் கோட்டம்பட்ட பாடசாலைகளுக்கிடையே நடாத்தப்பட்ட செயற்பட்டு மகிழ்வோம் உடற்பயிற்சி போட்டி 26ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை புனித பத்திரிசியார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது. தரம் 3, 4, 5 பிரிவு ஆண்களுக்கான போட்டியில் புனித பத்திரிசியார் கல்லூரி அணிகள் 3 தரங்களிலும் முதலாம் இடத்தை பெற்றுக்கொண்டது. இப்போட்டிகளில் கலந்து கொண்ட யாழ் திருக்குடும்ப கண்ணீர் மட பாடசாலை பெண்களுக்கான போட்டியில் 3ஆம் தரத்தில் 2ஆம் இடத்தினையும், 4ஆம் தரத்தில் 1ஆம் இடத்தினையும், 5ஆம் தரத்தில் 2ஆம் இடத்தினையும் பெற்றுக்கொண்டது. அமிலமரித்தியாய்கள் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை அல்பன் ராயசிங்கம் அவர்களின் குருத்துவ 50ஆவது ஆண்டு பொன்விழா நிகழ்வு 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. அருத்தந்தை அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு தொடர்ந்து பொன்விழா நிகழ்வுகள் அங்கு முன்னெடுக்கப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் மன்னார் மறைமாவட்ட ஆயர்கள் மற்றும் குருக்கள், துறவியர்கள், அருத்தந்தையின் குடும்ப உறவினர்கள், இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி பல்லவராயன்கட்டு புனித டான் போஸ்கோ ஆங்கில பாடசாலை வளாகத்தில் அமைக்கப்பட்ட பாடசாலைக்கான புதிய கட்டட திறப்பு விழா 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது. டான் போஸ்கோ ஆங்கில பாடசாலை இயக்குநர் அருத்தந்தை மெல்வின் ராய் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய கட்டடத்தை ஆசிர்வதிக்க கட்டடத்திற்கான நிதி அனுசரணையை வழங்கிய இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கலாநிதி திரு சாண்ட்ரோ வெரோனிசி அவர்கள் அதனை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் இலங்கை சலேசிய உபமாகாணத்தின் தலைவர் அருத்தந்தை ரொஷான் மிராண்டா, உபத்தலைவர் அருத்தந்தை போல் சஜீவக்க, ஒமேகா நிறுவன தலைவர் திரு ஜொபெல்லோ வின்சென்சோ, அருட்சகோதரன் கபோரியல் மற்றும் அயற்பாடசாலை அதிபர்கள், பாடசாலை மாணவர்கள், உத்தியோகத்தர்கள், தொழிற்கல்வி மாணவர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். டான் போஸ்கோ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்சி 2018ஆம் ஆண்டு பல்லவராயன்கட்டில் ஆரம்பிக்கப்பட்டது. தரம் 1 முதல் காப்போது சாதாரண தரம் வரை கற்றல் செயற்பாடுகளுக்கான வசதிகளை கொண்டுள்ள இப்பாடசாலையில் தரம் 1 முதல் தரம் 6 வரை தற்போது 130 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் கப்புச்சியின் அருத்தந்தையர்களால் நடாத்தப்படும் கேபிட்டல் கேம்பஸில் முன்னெடுக்கப்பட்ட பட்டமளிப்பு விழா 27ஆம் தேதி சனிக்கிழமையன்று நடைபெற்றது.
கேபிட்டல் கேம்பஸ் இயக்குனர் கப்பிச்சியன் அருத்தந்தை டேவிட் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அளம்பில் சுவாமி தோட்ட இயக்குனர் அருத்தந்தை ஜூட் அமலதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். இந்நிகழ்வில் 19 மாணவர்கள் கணினி, ஆங்கிலம், சிங்களம் ஆகிய கற்கை நெறிகளை பூர்த்தி செய்து சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். அகில இலங்கை ரீதியாக சமாதான நீதவான்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது. இந்நியமனத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் 18 பேர் சமாதான நீதவான்களாக தெரிவு செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கான சத்தியப்பிரமாணம் ஏற்கும் நிகழ்வு 22 தேதி கடந்த திங்கட்கிழமை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்றது. சமாதான நீதவானாக நியமனம் பெற்ற யாழ் மறைமாவட்ட குருபும் கிளிநொச்சி பங்கு தந்தையுமான அருட்தந்தை ஆண்டனி வின்சென்ட் சில்வெஸ்டர் தாஸ் அவர்களும் கிளிநொச்சி மாவட்ட நீதிபதி காயத்ரி சைலவன் முன்னிலையில் சத்தியப்பிரமாணத்தை மேற்கொண்டார். சுன்னாகம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அந்நியத்தின சிறப்பு நிகழ்வு 21 தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அருத்தந்தை ரேமன் ரெனால்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது. சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் காலை சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருப்பலி நிறைவில் அந்நியர்களுக்கான கௌரவிப்பு மகிழ்வூட்டும் நிகழ்வுகளும் தோழமை விருந்தும் இடம்பெற்றன. தாத்தாக்கள் பாட்டிகள் தினத்தை முன்னிட்டு புதுக்குடியிருப்பு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட முதியோருக்கான சிறப்பு நிகழ்வு கடந்த 21 தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுக்குடியிருப்பு புனித சோசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்குத்தந்தை அருத்தந்தை அன்னனிப்பள்ளி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து முதியோர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றதுடன் மட்டக்களப்பு விவேகானந்தா உளவள துணை குழுவினரால் முதியோர்களுக்கான உள ஆற்றுப்படுத்தல் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் 100 அதிகமான முதியோர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர். பாஷியூர் புனித அந்தோனியார் ரோக்க மகளிர் வித்தியாலய பழைய மாணவர் சங்கமும் பிரான்ஸ் பழைய மாணவர் சங்கமும் இணைந்து முன்னெடுத்த மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வு 21 தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாஷியூர் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாஷியூர் புனித அந்தோனியார் ரோக்க மகளிர் வித்தியாலயத்தில் கல்வி பயின்று தரம் 5 புலமை பரிசில் காப்போதா சாதாரண மற்றும் காப்போதா உயர்தர பரீட்சைகளில் சிறந்த பெறுபொருள்களை பெற்ற 20 வரையான மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தீவகம் சின்னமடு சுபமாலையனை யாத்திரைத்தல வருடாந்த திருவிழா வருகின்ற ஆவணி மாதம் 5 தேதி திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதால் அதற்கான ஆயத்தங்கள் பரிபாலகர் அருத்தந்தை அஜந்தன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 27 தேதி சனிக்கிழமை இன்று கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் வருகின்ற மாதம் 4 தேதி மாலை 4:30 மணிக்கு சுபமாலையுடன் நட்குரணை விழாவும் 5 தேதி காலை 7 மணிக்கு யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் தலைமையில் திருவிழா திருப்பலியும் நடைபெறவுள்ளதெனவும் தெரிவித்துள்ள பரிபாலகர் அவர்கள் திருவிழாவிற்கு வருகை தரவுள்ள பக்தர்களுக்காக திருவிழா அன்று காலை 4:30 மணி முதல் யாழ் மத்திய மற்றும் ஊர்காவத்துறை பேருந்து நிலையங்களிலிருந்து பயண ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதெனவும் மேலும் கூறியுள்ளார். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஜூலை மாதம் 29 தேதி திங்கட்கிழமை புனிதர்களான மார்த்தா மரியா லாசர் நினைவு நாள். ஜூலை மாதம் 30 தேதி செவ்வாய்க்கிழமை ஆயரும் மறைவிலுமாகிய புனித பீட்டர் கிறிஸ்தலோகு நினைவு நாள். ஜூலை மாதம் 31 தேதி புதன்கிழமை மறைப்பணியாளரான புனித லோயலா இஞ்ஞாசி நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 1 தேதி வியாழக்கிழமை ஆயரும் மறைவிலுமாகிய புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி நினைவு நாள். ஆகஸ்ட் மாதம் 2 தேதி வெள்ளிக்கிழமை ஆயரான பெர்செலி நகர் புனித ஜுசேபியு மற்றும் மறைப்பணியாளரான புனித பீட்டர் ஜூலியன் எய்மாட் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. அமரர் கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை அவர்களின் திருமறை குரல் நூல் வெளியேற்ற நிகழ்வு 27 தேதி சனிக்கிழமையன்று யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள பாதுகாவலன் மண்டபத்தில் நடைபெற்றது. பாதுகாவலன் பத்திரிகை ஆசிரியர் அருத்தந்தை எயின்ஸ்லி ரொசான் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்து இந்நூலை வெளியிட்டு வைத்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக
கலைமுகம் சஞ்சிகை ஆசிரியர் திரு செல்மர் ஏமல் அவர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் இந்நூலுக்கான மதிப்பீட்டு உரையை ஒடுவில் பங்கு தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்கள் வழங்கியிருந்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அமரர் கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். அமரர் கஸ்பார் பஸ்தியாம்பிள்ளை அவர்களினால் எழுதப்பட்ட இந்நூல் அவரது மறைவுக்கு பின் அவரின் பிள்ளைகளால் வெளியிடப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜாலகவழி குடும்ப நல நிலையத்தின் ஏற்பாட்டில் திருமண பந்தத்தில் இணைய உள்ளவர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட திருமண ஆயத்த வகுப்புகள் கடந்த 21-22 திகதிகளில் கிளிநொச்சி புனித திரேசாலயத்தில் நடைபெற்றன. அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருத்தந்தை டேவிட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இவ்வகுப்புகளில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மறைக்கோட்டங்களைச் சேர்ந்த பலர் பங்கு பற்றி பயனடைந்தனர். கரிதாஸ் வன்னி கியூடெக் நிறுவனத்தின் சமாதானம் மற்றும் சகவாழ்வு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் சர்வமத சமூக மட்ட விழிப்பு குழுவினர் மற்றும் கிளிநொச்சி மறைக்கோட்டை இளையோர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட உறவுப்பாளு கள அனுபவ நிகழ்வு கடந்த 6 சனிக்கிழமை நடைபெற்றது. நிறுவன இயக்குனர் அருத்தந்தை சுபஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் குழு அங்கத்தவர்கள் மற்றும் இளையோர் திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டு திருகோணமலை கரிதாஸ் எஹெட் நிறுவன சமூக மட்ட விழிப்பு குழு உறுப்பினர்கள் மற்றும் இளையோரை சந்தித்து கலந்துரையாடி அங்குள்ள பிரசித்தி பெற்ற இடங்களையும் பார்வையிட்டனர். இந்நிகழ்வில் திருகோணமலை கரிதாஸ் எஹெட் நிறுவன இயக்குனர் அருத்தந்தை பால் ராபின்சன் மற்றும் பணியாளர்கள் கலந்து சிறப்பித்ததுடன் 100 அதிகமானவர்கள் இந்நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தனர். யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் முதன்மை அரிச்சாதனம் பெறவுள்ள பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்பட்ட பாசறை நிகழ்வு கடந்த 21 ஞாயிற்றுக்கிழமை சாட்டி புனித சிந்தா திரையன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை ஜெரோ செல்வநாயம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இப்பாசறை நிகழ்வில் சிறார்களுக்கான குழு விளையாட்டுக்கள், விவிலிய விளையாட்டுக்கள், கருத்துரைகள் என்பன இடம்பெற்றன. இந்நிகழ்வில் 76 வரையான மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். நெடுந்தீவு புனித ஜாகப்பூர் ஆலய பிள்ளைகளுக்கான முதலமை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த 21 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்குத்தந்தை அருத்தந்தை பத்திநாதர் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் 12 சிறார்கள் முதல் நன்மை அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டார்கள். மட்டக்களப்பு மறை மாவட்டம் பெரிய கல்லாறு புனித அருளானந்தர் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை ஆண்டன் டெரன்ஸ் ராகில் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 21 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. 12 வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் 20 சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை அருத்தந்தை ஜோர்ஜ் திசா நாயக்கா அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். குருநகர் புனித ஜாகப்பூர் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த 25 வியாழக்கிழமை நடைபெற்றது. 16 செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி நடைபெற்று வந்த நிலையில் 24 புதன்கிழமை நட்கருணி விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களும், நட்கருணி விழா திருப்பலியை அமலமரி தியாகிகள் சபை அருத்தந்தை அல்பன் ராஜசிங்கம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலி நிறைவில் குருநகர் புனித ஜாகப்பூர் ஆலய வளாகத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள புனித ஜாகப்பூர் மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் நடைபெற்றது. மேலும் அன்று மாலை புனிதரின் திருச்சொரூப பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன. இவ்வழிபாடுகளில் புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகை தந்த ஏராளமான மக்களும் கலந்து கொண்டனர். இளவாலை அசிசிபுரம் புனித அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழா கடந்த 21 ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தை அருத்தந்தை ஞானரூபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது. 16 செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி 20 சனிக்கிழமை நற்கருணை விழா இடம்பெற்றது. திருவிழா திருப்பலியை ஜால்போதன வைத்தியசாலை ஆன்மீக குரு அருத்தந்தை ரெமோசன் அவர்களும், நற்கருணை விழா திருப்பலியை இளவாலை புனித கேந்தியரசர் கல்லூரி உபாதிவர் அருத்தந்தை சுமன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர். சிலாவத்தை புனித அன்னமாள் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை ஜெரி அவர்களின் ஒழுங்குபடுத்தல் 26 கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. திருவிழா திருப்பலியை சில்லாலை பங்குத்தந்தை அருத்தந்தை பிரையன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். 25 வியாழக்கிழமை நடைபெற்ற நட்கருணை ஆராதனையை யாழ் கொழும்புத்துறை புனித சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் அருத்தந்தை ரவிராஜ் அவர்கள் நெறிப்படுத்தினார். இந்தியாவில் இருந்து வருகை தந்து மன்னர் வங்காளி பங்கில் பணியாற்றும் வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை அருச்சகோதரிகளின் தற்காலிக பணித்தள திறப்பு விழா 21 கடந்த ஞாயிற்றுக்கிழமை அங்கு நடைபெற்றது. வங்காளி பங்கு தந்தை அருத்தந்தை லகோன்ஸ் பிகிராடோ அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை இம்மானுவல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து பணித்தளத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார்.
இந்நிகழ்வில் விழாகுள்ள அன்னை மரியின் ஊழியர் சபை தலைமை அருச்சகோதரி டெக்லா மேரி, அருச்சகோதரிகள், அருத்தந்தையர்கள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். காளிமறை மாவட்டம் ஹம்பாந்தோட்டை பாங்கில் சிறிபோபுர பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள புனித ஜோசப்வாஸ் ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த 22 திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் குணமளிக்கும் கிறிஸ்து திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை சார்ஸ் கேவா வசம், மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருத்தந்தை பிரசாத் துருவான், ஹம்பாந்தோட்டை பங்கு தந்தை அருத்தந்தை செனவரட்ன, அருத்தந்தை சுசித் அசிரி, திரு இசான் பெர்னாண்டோ ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடவுள் கொடுத்த பரிசு நமது இருப்பு. திருத்தந்தை பிரான்சிஸ் அலம்பில் சுவாமி தோட்ட வளாகத்தில் மொன்பட் இல்லம். யாழ் கோட்டமட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான செயல்பட்டு மகிழ்வோம் போட்டியில் 3 தரங்களில் பத்திரிசியார் கல்லூரி மாணவர்கள் முதலிடம். பல்லவராயன்கட்டு புனித டான் பாஸ்கோ ஆங்கில பாடசாலை வளாகத்தில் கல்வி செயற்பாடுகளுக்காக புதிய கட்டடம். இத்துடன் யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெரால், செல்வகுமார், லக்ஷ்மணா.